சுலபமாக 10 நிமிஷத்தில் எப்படி ஒரு ஓமப்பொடி ரெடி பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஓம்பொடி ரெடி பண்ணுறதுக்கு நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது கடலை மாவு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு 1/4 டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓமம் தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஓமம் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓமப்பொடி பிசையிறதுக்கு 1/2 ஸ்பூன் வெண்ணெயோ இல்லை நெய்யோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சூடாக காய்ச்சின எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஓமப்பொடி பார்த்தீங்கன்னா ஓமமை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஓமப்பொடியை வந்துட்டு ஓமம் வறுத்த ஓமமை நல்லா ஃபைன் பவுடர் பண்ணினது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா ஓமம் வறுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஓமம் இல்லாமல் தண்ணி மட்டும் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூனோ இல்லை 2 டேபிள் ஸ்பூனோ அந்த தண்ணி விட்டு நல்லா அந்த மாவில் கலந்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப இலக்காமாவும் இருக்கக்கூடாது, பூரி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இன்பிட்வீனில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஓமம் தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டு பிசைஞ்சிங்கனாலே போதும். மீதி வந்து நார்மல் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓமப்பொடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அச்சில் போட்டு பிழியறது தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஏன்னா சில அச்சு வந்து பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஓமப்பொடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் ரேஷியோ திருப்பி சொல்கிறேன். 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1/2 டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. அச்சில் வந்து ஓமப்பொடி அச்சு போட்டுக்கோங்க. அச்சில் நல்லா எண்ணெய் தடவிடுங்க. கொஞ்சமாக மாவு கிள்ளி எடுத்துட்டு அந்த அச்சில் போட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அதில் பிழிஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி ரெடி. இது ஒரு வாணலியில் போட்டு 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும்.